இந்த கடல் மார்க்கமான பயணமானது கடந்த வருடம் குஜராத்தில் மாண்டுவியா அதாவது கட்ச் பாகிஸ்தான் பார்டரில் இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஆலோசனையின் பேரில் திரு புருஷோத்தம் ரூபாலாஜி அவர்களும் நாங்களும் இந்த யாத்திரையை குஜராத்தில் தொடங்கி குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு முழுவதும் முடிந்து இன்றைக்கு இந்த கடல் மார்க்கமான யாத்திரை ஆந்திர பிரதேசத்தில் செல்ல இருக்கிறது. இந்த யாத்திரையுடைய நோக்கம் கடல் மார்க்கமாக முதல் முறையாக மத்திய அமைச்சர் ஒருவர் மீனவர்களை சந்தித்து மீனவர்களுடைய கலந்துரையாடல், மீனவர்களுடைய ஆலோசனைகள் நடத்துதல், மீனவர்களுடைய மத்திய அரசாங்க திட்டத்தை மீனவர்களுக்கு எடுத்து செல்லுதல், அதே போல் புது பயனாளிகளை கண்டுபிடித்தல், புது பயனாளிகளுக்கு பயன்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பயன்களை கொடுத்தல், இதுதான் இந்த துறையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. முதல் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2019 மீனவர்களுக்காக தனியாக ஒரு மீன்வளத்துறையை ஆரம்பித்து மீனவர்களுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 38,500 கோடி ரூபாய் இந்த துறையில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சுதந்திரத்திலிருந்து 2014 வரலும் வெறும் 3,400 கோடி ரூபாய் தான் இந்த துறைக்கே நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ப்ளூ ரெவல்யூஷன் திட்டத்தின் கீழே முதல் முறையாக 5,000 கோடி ரூபாயும் ஃபிஷரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் 7,500 கோடி ரூபாயும் பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் கீழே 20,000 கோடி ரூபாயும் அதிலேயே இந்த நிதியாண்டில் ஒரு 6,000 கோடி ரூபாய் ஆக மொத்தம் 38,500 கோடி ரூபாய் இதில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டு அதனால் இந்த துறை இன்றைக்கு உலகத்திலேயே இந்தியா தான் இன்றைக்கு நம்பர் 1 தேசமாக இந்த அக்வா கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இறால் ஏற்றுமதியில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். கடல்சார் பொருட்கள் உற்பத்தியில் கடல்சார் பொருளினுடைய ஏற்றுமதியில் நாம் 4வது இடத்தில் இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய தொடர்ந்து அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம் இந்த துறை இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான துறையாக மிக வளர்ந்து வருகின்ற துறையாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாளை தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருச்சிராப்பள்ளிக்கு வர இருக்கிறார்கள். அங்கு திருச்சிராப்பள்ளியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்திற்கான தொடங்கி வைப்பது அல்லது அடிக்கல் நாட்டுவது அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து இருக்கிறார்கள். தமிழகத்தின் மேலே பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலமாக, தமிழகத்திற்கு தமிழ் மக்கள் மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் பண்பாட்டின் மேலே அவர் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளதுனால தான் காசி தமிழ் சங்கமம் தொடர்ந்து 2வது ஆண்டாக நடந்து நேற்றைக்கு தான் காசியில் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,500 பல்வேறு துறையை சார்ந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், ஆன்மீக பெரியோர்கள்லாம் அங்கு கலந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு அங்கு இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி மேலே ஒரு மிகப்பெரிய, தமிழ் மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பை வைத்திருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்கள் சார்பில், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை வரவேற்க நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நீங்கள் சொல்கிற சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு இல்லை, நீங்கள் சொல்கிற திட்டங்கள் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கத்திட்டத்தையும் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்திலிருந்தும் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிற நிறுவனம் வந்து அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்திலிருந்து இது நடக்கவில்லை என்ற அந்த விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது சம்பந்தமான ஒரு தமிழக அரசினுடைய அறிக்கையும் அது என்ன நடந்திருக்குது என்பதையும் தெரிந்த பிறகுதான் நம்ம அதில் ஒரு கமெண்ட் சொல்லணும். நன்றி. எங்களை கருணை கொலை கூட பண்ணிருங்க. இந்த தொழிற்சாலைன்னா அங்கே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. காற்று மாசுனா புரிஞ்சிருச்சு. மீன் அதாவது இதில் வந்து பொறுத்தளவுக்கு மீனவத்துறையும் முன்னேற வேண்டும், தொழில்துறையும் முன்னேற வேண்டும். அப்போ தான் ஒரு தேசம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கடவுடும். இரண்டும் பாதிப்பில்லாமல் வகையில், அந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் தொழில்துறைகளை நிறுவ வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.